www.kvemusic.com. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேவிஇ மியூசிக்கோட கீபோர்ட் டீச்சிங் லெசன்ஸ். நான் விஜய் பினிசர். இன்றைக்கி நம்ம எல்லாமே சுவை, எனக்கு எல்லாமே சுவை, அந்த சாங்குக்கான கார்ட்ஸ் மெலடியெல்லாம் எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாங்குக்கான நோட்ஸை நீங்கள் ரெண்டு மெத்தடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நோட்டேஷன், அந்த ஸ்டைல்லையும் கிடைக்கும். செகண்ட் மெத்தட் ஒன்லி சிடிஎஃப்ஜி, லெட்டர்ஸ் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுற சிம்பிள் மெத்தடு. இந்த ரெண்டு மெத்தடுக்கான நோட்ஸும் நீங்கள் kvemusic.com எடுத்துக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த சாங்கை ஒன் டைம் நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ப்ளே பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு புரியறதுக்காக ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது போல வீடியோஸை நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. அது மட்டுமல்லாமல் இன்னும் பல சாங்ஸ் அண்ட் தியரி லெசன்ஸ்க்கான ஃபுல் நோட்ஸ் PDF உங்களுக்கு இலவசமாக வேணும்னா உங்கள் இமெயில் அட்ரஸை kvemusic.com கொடுத்து வெரிஃபிகேஷனை முடிச்சிடுங்க. இப்போ இந்த சாங்கை ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். இந்த சாங்கில் ரைட் ஹேண்டில் மெலடியையும் லெஃப்ட் ஹேண்டில் அதுக்கான கார்ட்ஸையும் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சாங்கை ப்ராப்பரான ஃபிங்கரிங்கில் ப்ளே பண்ண தெரியலனா உங்களுக்கு அதுக்கான லெசனை பாருங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லெசனில் எப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்களாகவே ப்ராப்பரான ஃபிங்கரிங்கை க்ரியேட் பண்ணி வாசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்ததாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க ஸ்கேலையும் கார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா ஃபஸ்ட் நீங்கள் அதை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு இந்த சாங்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பாட்டும் ஸ்கேல் ப்ளஸ் கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாங்கில் ரைட் ஹேண்டில் மெலடியும் லெஃப்ட் ஹேண்டில் கார்ட்ஸையும் ப்ளே பண்ணியிருக்கோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்டை மட்டும் ப்ளே பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்டை மட்டும் ப்ளே பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சேர்த்தும் ப்ளே பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே ஒருத்தர் பாடும்போது நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ண அந்த கார்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெண்டு கையிலும் ப்ளே பண்ணாவே போதுமானது. ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ண அந்த மெலடியை அப்படியே பாடின்னு இருக்கும்போது ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கார்ட்ஸை மட்டும் ப்ளே பண்ணாவே போதும். அதே சமயம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஸ்கேல்னா என்னது கார்ட்ஸ்னா என்னதுன்னு தெரியலன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட் பேசிக் லெசனை பார்த்து அதை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு இந்த சாங்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் உழைப்புக்கான முழு பலன் இருக்கும். இப்போ இந்த சாங்கை ஒன் டைம் உங்களுக்கு ஸ்லோவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ இந்த சாங்கை உங்களுக்கு ஸ்லோவாகவும் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். கடைசியாக இந்த சாங்கில் யூஸ் பண்ணின கார்ட்ஸ் ப்ளஸ் ஸ்கேல் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே முழு விளக்கத்தோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் இதுக்கான நோட்ஸும் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. kvemusic.com விசிட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும்.